இஸ்மாயில் ஹனியே அவர்கள் கொல்லப்பட்டது எப்படி? பாம் வைத்து கொல்லப்பட்டாரா, வெடிபொருள் வைத்து கொல்லப்பட்டாரா, மிசைல் வைத்து கொல்லப்பட்டாரா, இல்லை எப்படித்தான் அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் அவர் அட்டாக் பண்ணாங்க? இந்த கேள்விகள் எல்லா பக்கமும் பேசு பொருளாக மாறியிருக்கு. உண்மை தகவலோட நம்ம உள்ளதை உள்ளபடி சொல்கிறோம். இஸ்மாயில் ஹனியே அவர்கள் எப்படி இறந்து போனார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது மட்டுமல்ல, இஸ்ரேலு நோக்கி பெரிய அளவிலான ஆயுதங்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ஈரான் எடுக்கக்கூடிய மூன்றாவது உலகப் போருக்கான அத்தியாயம் என்ன, முழுக்க முழுக்க முழு தகவலோடு வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். இஸ்மாயில் ஹனியே இவர் யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஈரான் மட்டுமல்ல, இன்றைக்கி ஹமாஸினுடைய தலைவர் ஒருவர் இறந்து போயிருக்கார் அப்படின்னு சொல்லும்போது ஈரான் மட்டுமல்ல, மொத்தமாக 8 நாடுகள் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கு. அதில் ஒன்று உங்களுக்கு நல்லா தெரியும், ஜோர்டானுடைய மன்னர், எகிப்தினுடைய அதிபர் உள்ளிட்ட ஏகப்பட்டவங்க, ஏமன்லேருந்தும் சரி, கத்தாரில் இருந்தும் சரி, சவுதி அரேபியாவில் இருந்தும் சரி. ஆனால் மொராக்கா உள்ளிட்ட நாடுகள்லாம் இவர் இறந்ததுக்கு கண்டனம் மட்டும் தெரிவிச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டாங்க. சவுதி அரேபியாவும் பெரிய அளவில் நாட்டம் காட்டலை. ஷியா பிரிவு நாடுகள் இவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறை ஒரு மாதிரி இருக்குது. சன்னி பிரிவு நாடுகள் இவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறை ஒரு மாதிரி இருக்குது. ஷியா அண்ட் சன்னி பிரிவுகளாக இஸ்லாமியர்கள் பிரிந்து இருக்கிறதுனால தான் இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய மரணம் நிகழ்ந்ததாகவும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் எந்தளவுக்கு உண்மை இருக்குதுன்னு நமக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அதே நேரத்தில் இந்த இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய மரணம் நிகழ்ந்ததற்கு காரணமாக பின்புலமாக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி. அதற்காக சில முக்கியமான நபர்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஈரான். இதில் யார் யார் அப்படின்னா, ரெண்டு ஈரானை சேர்ந்த ரெண்டு நபர்கள், ஒரு அமெரிக்கர் மேலே சந்தேகம். அது மட்டுமல்ல, 7 மத்திய கிழக்கு அதிகாரிகள் இவங்க எல்லாரையுமே பிடிச்சி விசாரிக்கிறாங்க. மொத்தம் 10 பேர் மேலே ஈரான் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த 10 பேர் எப்படி இஸ்மாயில் ஹனியே அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத துருவி துருவி விசாரணையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு ஈரான் அரசு. ஈரானுடைய அதிபர் மசூத் அவர்கள் பதவியேற்பு விழாவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு துயர் எது அப்படின்னா, இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய மரணம். ஹமாஸினுடைய மிகப்பெரிய தலைவர், பொலிட்டிக்கல் லீடர், அவருடைய மரணம் அப்படிங்கிறது இன்றைக்கி உலகம் முழுவதும் பெரிய அளவிலான ஹெட்லைனாக மாறி போயிருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. சரி, இவர் தங்கியிருந்த அறையில் எப்படி வந்து இவர் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற கேள்வி அடுத்த கேள்வியாக இருக்குது. ஒரு ரூம் இருக்குது, இவர் கடந்த பல மாதங்களாக அதே ரூமில் தான் வந்து தங்கியிருக்கார் அப்படிங்கிற தகவல்லாம் இஸ்ரேலுடைய மொசாட்டுக்கு தகவல் சேகரித்த வண்ணமாக தான் இருக்காங்க. இவரை எப்படி போட்டு தள்ளுறது அப்படின்னு ரொம்ப பெரிய அளவில் அவங்க திட்டங்கள் தீட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. பலகட்ட முயற்சிகள்லாம் நடந்தது, அதில் எல்லாத்துலேயுமே இஸ்ரேல் தோத்து போச்சு. பட் எப்படியாவது இதை சாத்தியப்படுத்தணும் அப்படின்னா, அங்கே போய் ஒரு துப்பாக்கி சொல்லக்கூடிய வீரரை வச்சு, உள்ள ட்ரோன் வச்சு நம்ம ஈரானில் இதை செஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. சரி, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தெளிவாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிற இந்த நேரத்தில் தான், கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடியே, இதை இஸ்ரேல் தான் செஞ்சாங்களா நமக்கு தெரியாது, பட் இஸ்ரேலுடைய பேர் அடிபடுறதா யார் சொல்கிறாங்கன்னா, நியூயார்க் டைம்ஸ் NYT என்னுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இஸ்மாயில் ஹனியே அவர்கள் இப்போ லாஸ்ட்டாக வந்து படுகொலை செய்யப்பட்டார்ல, அவர் தங்கியிருந்தார்ல, அந்த ரூமுக்குள்ளே ஒரு பாம் வெடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ மிசைல் அட்டாக் இல்லையா, ஏர் ஸ்ட்ரைக் இல்லையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எப்படி தெரியுமா அட்டாக் பண்ணியிருக்காங்க, அவர் தங்கி இருக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே பாம் வச்சுட்டாங்க. அது ஆட்டோமேட்டிக் பாம் கிடையாது, பட்டனை ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா வெடிச்சிடும். ஸோ இதற்கான அக்சஸ் வந்து அவங்க எத்தனை கிலோமீட்டர் தாண்டி வச்சுருக்காங்கங்கிறது தெரியாது. ஆனால் இந்த இடத்துல பாமை கொண்டு வந்து வச்சது யார், அந்த கேள்வி இருக்குல்ல. அப்போது ஈரானுக்குள்ளேயே யாரோ சில சதிகாரர்கள், யாரோ சில காசு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் அந்த வேலையை செஞ்சுருக்காங்கங்கிறது தான் ஊர்ஜினமாகுது. அப்போது ஈரானில் அமெரிக்காவை சேர்ந்த நபர்கள் உள்ளே வர முடியுமா? ஈரானில் அவ்வளோ பாதுகாப்பற்ற ஒரு நாடாக இருந்திருக்கு அப்படின்னு கேட்டால், ஆமாம் அது உண்மைதான், ஈரான் பாதுகாப்பற்ற நாடு தான். இல்லாட்டி இஸ்மாயில் ஹனியே ஈரான்லேயே வச்சு கொலை செஞ்சுருக்க மாட்டாங்களே. இந்த கேள்வியை தான் இன்றைக்கி ட்விட்டரில் இருக்கக்கூடிய ஹனியேவினுடைய ஆதரவாளர்கள்லாம் எழுப்பிட்டுருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, பாம் வச்சு எப்படி இங்கே கொண்டாங்க அப்படிங்கிற கேள்விகளும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு
மொசாட் சொல்லக்கூடிய விஷயம் நாங்கள் ஒன்றும் செய்யலையே அப்படின்ட்டு அவங்க கையை வீசிட்டு போயிட்டாங்க. ஏன்னா வேலை முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் தான் செஞ்சேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு தெள்ளத்தெளிவாக அவங்க நகண்ட்டாங்க. போகிற தவிர்த்துக்கலாம்ல, வேலை முடிஞ்சிருச்சு, போகிற தவிர்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், பாதிப்பு நமக்கு வராதில்ல அப்படிங்கிறது தான் நெதன்யாகுவினுடைய கணக்கு. ஏன்னா நெதன்யாகுவினுடைய உயிருக்கே ஆபத்து இருக்குது அப்படின்னு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கு. அவருடைய மனைவி சாராவாகட்டும், அவருடைய பையன் பொண்ணு எல்லாருக்கும் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஊரை விட்டு வெளியில் வந்துடாதான், தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் நெதன்யாவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கை. ஆனால் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் நான் செக்யூரிட்டி தருவேன் அப்படின்னு அமெரிக்கா நெதன்யாவுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் வளம் வந்தமான வாக்கு இருக்கிறது. சரி, இஸ்மாயில் கனியை பாம் வச்சு தான் கொண்டாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நியூயார்க் டைம்ஸ் ரிப்போர்ட்டாக கொடுத்துருச்சு. ஏர் ஸ்ட்ரைக் கிடையாது. இந்த நிகழ்வுக்கு ஈரான் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது அடுத்த கட்ட கேள்வி. கமினி அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் இந்த இடத்துல கமினி அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சில ட்விட்டர் வாசிகள் இதே கேள்வியை கேட்டிருக்காங்க. என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க, கமினி அவர்களுடைய உயிர் பறிக்கப்படவில்லை, மாறாக கமினி அவர்களுடைய உயிர் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தேவை, ரெண்டில் ஒன்று யாருங்கிறத நீ முடிவு பண்ணு அப்படின்னு ஈரானுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்ததாக சொல்லப்படுது. இது உண்மைத்தன்மையற்ற செய்தியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணப்பாடு. பட் இதை பற்றிய பேச்சுக்களும் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. கமினி அவர்கள் தான் முக்கியம், ஹனி அவர்கள் முக்கியம் அல்ல அப்படின்னு ஈரான் முடிவெடுத்ததா அப்படிங்கிற கேள்வி மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ட்விட்டர்வாசிகள் எழுப்பிட்டு இருக்காங்க. இதற்கான பதில் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் ஈரான் எப்படி இருந்தாலும் ஹனியே அவர்களை விலை கொடுத்துருக்காது அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. பட் இதை பற்றிய சந்தேகங்கள் பெரிய அளவில் எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ ஈரான் மண்ணில் அவர் மடிந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல், பிரிந்து கிடக்கக்கூடிய உறவுகள் சேராததனுடைய விளைவு, ஒரு மனிதரை, அதுவும் சுதந்திர வேட்கைக்காக போராடிய ஒரு மனிதரை பலி கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளும் இன்றைக்கி ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் பேசுபொருளாக மாறி இருக்கு. இதற்கான பதில் என்னன்னு நமக்கு தெரியாது, மக்களாகி நீங்களே சொல். ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நஸ்ருல்லா அவர் வெளியில் வர்றதில்லை, பேட்டி மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தொலைக்காட்சியில் அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி, இந்த நிகழ்வுக்கு நாங்கள் நிச்சயமாக பலி வாங்குவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஹிஸ்புல்லாவினுடைய கமாண்டர் உள்ளிட்ட மூன்று முக்கியமான தலைகள் உருண்டிருக்கு அப்படிங்கிற விஷயம், இதற்கு நிச்சயமாக நாங்கள் பழிவாங்குவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக ஹிஸ்புல்லா சொல்லியிருக்காங்க. நீ அவர்களுடைய மரணத்திற்கு பிறகும் கூட தொடர்ச்சியாக அட்டாக் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருந்தது, அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். புஷார் ஷிகர், இஸ்மாயில் ஹனியே, அமீர் அலி, இந்த மூன்று பெருந்தலைகள் தான் வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற சந்தேகம். அது மட்டும் கிடையாது, ஈரான் வந்து முழுக்க முழுக்க அமெரிக்காவோடு வணிகம் வச்சிருக்கு. இதில் ஆயில் பிஸ்னஸில் அந்த பிஸ்னஸும் இப்போது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. ஆயில் ஒப்பந்தமெல்லாம் செய்கிறீங்க, அப்போ அமெரிக்காவோடு நீங்கள் நெருங்கிய ஒரு உறவில் தானே இருக்கீங்க. என்ன தான் வந்து அமெரிக்காவை எதிர்க்கிறோம்னு சொன்னாலும் ஈரான் மீது மட்டும் அமெரிக்கா பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தினது கிடையாது. ஈராக் மீது நடத்தியது, ஆனால் ஈரான் மீது பெரிய அளவிலான தாக்குதல் கிடையாது. இதுவும் பெரிய அளவிலான சந்தேகங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. இதெல்லாத்தையும் விட கொடுமையானது, பாலஸ்தீன மக்களுக்காக தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேலிய சிறைகளில் 53 பேர் ஒரே நாளில் சாகடிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல். பெரிய தலைகள் எல்லாம் போயிடுச்சு, எக்வாசிம்பார் மட்டும்தான் இன்னும் உயிரோடு இருக்கார், முகமது டைஃப் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரியான வதந்திகள் ஒரு பக்கம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இஸ்மாயில் ஹனியை மரணிச்சிட்டாரு அப்படிங்கிறது ஊர்ஜினமாயிருச்சு. ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்கள், முக்கியமான கமாண்டர்கள் 3 பேர் இறந்து போயிருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி நஸ்ருல்லா அவர்கள் வெளியிலேயே வர முடியாத அளவிற்கு அவருக்கான உயிர் பயத்தையும் காட்டிட்டாங்க. அவ்வளோதான், ஹமாஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பேச்சு பொருள் இப்போ பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையாக அடுத்த கட்ட தலைவர்கள் வராமலாக போயிடுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க பாலஸ்தீன மக்கள், கருவுற்ற பெண்கள் இன்னமும் கடந்து கதறிக்கிட்டு தான் இருக்காங்க. தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, ஈடு பொருட்கள் போகலை, அதை பற்றி பேசுவதற்கு யாரும் இல்லையே அப்படிங்கிற குரல்கள் தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்குது. கடல் தண்ணியை குடிச்சிக்கிட்டு எவ்வளவு நாள் உயிர் வாழ்றது அப்படிங்கிற குரல்கள் பாலஸ்தீனத்திலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. குழந்தைகளுடைய எதிர்காலம், கல்வி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, திருமண சடங்குகள் எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு, இறப்புகள் மட்டும்தான் அங்கே கவுண்ட் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி சாகாமல் இருக்கிறவன் நாளைக்கு சாக போகிறான் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலை. ஒரு பெரிய வணிகத்திற்காகவும், ஆயில் அப்படிங்கிற ஒற்றை எரிபொருளுக்காகவும் தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது உண்மையிலேயே இயற்கைக்கு எதிரானது. வலியவன் எளியவன் மீது பாய்வது அப்படிங்கிறது இந்த உலகம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. இதற்கான முடிவு எப்போ தெரியல.
தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலைக்காக போராடி கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய நோக்கம் நல்லதாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக சுதந்திர காற்றை சுத்தமாக சுவாசிப்பதற்கான வாய்ப்பை இறைவன் அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார் என்கிற பெருத்த நம்பிக்கையில் முடிக்கிறேன்.